ஹாய் ஆல், வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ புதுசாக டெஸ்ட்டு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டு சீரீஸில் இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜான்வரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட்டு கிளாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜான்வரி மந்த் வாங்க பார்க்கலாம். உலகின் மிக உயரமான போர் முனையான சியாச்சினில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்னா, ஆப்ஷன் பி, கேப்டன் சிவா சௌகான். இவங்கள தான் சியாச்சினில் பணியமர்த்தியிருக்காங்க. இவங்க வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து மற்ற ஆப்ஷன்லாம் பார்ப்பேன் நான். அவ்னி சதுர்வேதி, இவங்க இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி. முதல் பெண் போர் விமானி. அடுத்ததா சானியா மிர்சா. இவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவின் முதல் முஸ்லீம் பெண் போர் விமானி. அபிலாஷா பராக், இவங்க வந்து இந்திய இராணுவத்தோட முதல் பெண் போர் விமானி. முதல் பெண் போர் விமானி. அதான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். 100 நாட்கள் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதில் நாட்டிலேயே முதலிடம் பிடித்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டம்னா, ஆப்ஷன் சி, கஞ்சாம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் இருக்குது இந்த மாவட்டம். இவங்க தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா செகண்ட் பிளேஸ் யாருன்னா, ராஜஸ்தானில் உள்ள பார்மிரா. இரண்டாவது இடமும் நம்மளை தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை வந்து இதில் வந்து மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு இதை சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 100 நாட்கள் வேலை திட்டம்னு இந்த திட்டத்தை சொல்லுவாங்க. அடுத்ததாக, எந்த நாட்டிடமிருந்து சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வர ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் சி, தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் இந்தியாவுக்கு சிவிங்கி புலிகளை கொண்டு வர்றதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. தென்னாப்பிரிக்கா இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா 12 சிவிங்கி புலிகள் ஆண்டுக்கு, மொத்தம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது தான் இந்த ஒப்பந்தம் மூலமா. இதை வழியாக முதல் கட்டமாக முதல் ஒரு 12 சிவிங்கி புலிகள் இந்த ஆண்டு பிப்ரவரி 2023 மத்திய பிரதேசில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் விட்டிருப்பாங்க. அடுத்ததான் இந்த ஆப்ஷன் பார்ப்போம், நமீபியா. இங்கே நமீபியாவிலேருந்து செப்டம்பர் போன 2022 செப்டம்பர்லேருந்து 2022 செப்டம்பர் 17 ஒரு 8 சிவிங்கி புலிகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை இந்திய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து குனோ தேசிய பூங்காவில் திறந்து விட்டுருப்பாங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா, ஆப்ஷன் டி, உத்தராகண்ட். இவங்க தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இதில் இரண்டாவது இடம் யார் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் இரண்டாவது இடமும், உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் க்வெஸ்சன். உலகின் மிக நீண்ட தூர நதிவழி சொகுசு கப்பல் சேவை எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? உலகின் மிக நீண்ட தூர நதிவழி சொகுசு கப்பல் சேவை வந்து எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, நம்ம இந்தியாவில் தான் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, காசியிலிருந்து அசாம் திப்ருகர் வரைக்கும் இந்த சொகுசு கப்பல் சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. இதை ஜனவரி 13 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்த கப்பலோட சொகுசு கப்பலோட பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, எம்வி கங்கா விலாஸ். இந்த சொகுசு கப்பலோட பேர் வந்து எம்வி கங்கா விலாஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்தியாவின் 79வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரணேஷ். இவர் தான் இந்தியாவின் 79வது கிராண்ட் மாஸ்டர். அவங்க மற்றது பார்ப்போம். ஆதித்யா மிட்டல், இவர் வந்து இந்தியாவோட 77வது கிராண்ட் மாஸ்டர். இவர் வந்து
மும்பையை சேர்ந்தவர். உங்கள் பிரணேஷ் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. 78th கிராண்ட் மாஸ்டராக கௌஸ்தவ் சாட்டர்ஜி வந்து உருவெடுத்திருப்பாங்க. அடுத்து 80th கிராண்ட் மாஸ்டராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விக்னேஷ், அவங்க வந்து 80th கிராண்ட் மாஸ்டராக உருவாயிருப்பாங்க. இந்தியாவிலேயே மொத்தம் எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டில் டேட்டு 82 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் அதிக கிராண்ட் மாஸ்டர்ஸ் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் மட்டும் 29 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். இப்போ லாஸ்ட்டாக இந்த 82th கிராண்ட் மாஸ்டராக இப்போ யார் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வி பிரணீத், தெலுங்கானாவை சேர்ந்த வி பிரணீத். இவர் தான் 82th கிராண்ட் மாஸ்டர். அடுத்ததான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரபல பின்னணி பாடகியான வாணி ஜெயராமுக்கு வழங்கப்பட்ட விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மறைந்த பின்னணி பாடகியான வாணி ஜெயராமுக்கு வந்து பத்மபூஷன் விருது அளிச்சிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பத்மபூஷன் இவங்களுக்கு அளித்த விருது. இந்த ஆண்டு பத்ம விருதுகள் மொத்தம் 106 பேருக்கு வழங்கியிருப்பாங்க. அதில் வந்து பத்மஸ்ரீ வந்து 91 பேருக்கும், பத்மபூஷன் விருது வந்து ஒரு 9 பேருக்கும், பத்ம விபூஷன் வந்து ஒரு 6 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 106 பத்ம விருதுகளை இதில் அறிவிச்சிருப்பாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 6 பேர் இந்த பத்ம விருதுகள் பெற்றிருப்பாங்க. இந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாம்பு பிடி வீரர்களான வடிவேல் கோபால் மாசி சடேன் இவங்க இருவருக்கும் பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்காங்க. இந்த பத்ம விபூஷன் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மறைந்த திரு முலாயம் சிங் யாதவ் அவர்களுக்கு வந்து பத்ம விபூஷன் விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக 8th வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் எதனிடையே தொடங்கி வைத்துள்ளார். ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி செகந்திராபாத் டு விசாகப்பட்டினம். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் பார்ப்போம், டெல்லி டு வாரணாசி. இதுதான் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில். சென்னை டு மைசூர், இது வந்து இந்தியாவின் 5th வந்தே பாரத் ரயில். தென்னிந்தியாவில் நம்ம சவுத் இந்தியாவில் இதுதான் முதல் வந்தே பாரத் ரயில். முதல் வந்தே பாரத் இது மும்பை டு சோலாப்பூர், இந்தியாவோட 9th வந்தே பாரத் ரயில். அடுத்ததான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வீர் கார்டியன் 2023 என்ற கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் முடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜப்பான். ஜப்பான் கூட தான் வீர் கார்டியன் அப்படின்னு ஒரு விமானப்படை பயிற்சியை வந்து இந்தியா மேற்கொண்டிருப்பாங்க. விமானப்படை இதுதான். அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம், சிங்கப்பூரோட சிம்பக்ஸ்னு ஒரு கடற்படை பயிற்சி இந்தியா மேற்கொண்டிருப்பாங்க. இதுதான் இந்தோனேஷியா கூட இந்தியா வந்து என்னன்னா கருடா சக்தி அப்படின்னு ஒரு இராணுவ பயிற்சி மேற்கொண்டிருப்பாங்க. அடுத்ததான் நேபாள் கூட சூரியகிரண் 16 ஒரு இரு நாட்டு கூட்டு பயிற்சி இந்தியா மேற்கொண்டிருப்பாங்க. இந்தியா நேபாள் இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கான க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் நீருக்கடியில் பயணிக்கும் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி கொல்கத்தாவில் தான் நீருக்கடியில் பயணிக்கும் முதல் மெட்ரோ ரயில் சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் வந்து எங்கே வந்ததுன்னா கொல்கத்தாவில் தான். எந்த ஆண்டுனா 1984 ஆண்டு தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் சர்வீஸ் வந்து வந்திருக்கும். இப்போ நீருக்கடியில் பயணிக்கும் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கே வருதுன்னா கொல்கத்தாவில் தான். கொல்கத்தாவில் ஹூக்ளி ரிவர் மேலே ஹூக்ளி ரிவரில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததான்
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 108th இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றது? நாக்பூரில் நடைபெற்றிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாக்பூர். இது அகமதாபாத்தில் என்ன நடைபெற்றிருக்குன்னா, 30th தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு அறிவியல் மாநாடு January 27-31 அகமதாபாத்தில் நடைபெற்றிருக்கு. அடுத்ததா, உலகின் முதல் பனை ஓலைச்சுவடி அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேரளா. கேரளாவில் எங்கன்னா, கேரளாவோட தலைநகரமான திருவனந்தபுரத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. கேரளாவோட சிஎம் ஆனால் திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க, திறந்து வச்சுருப்பாங்க. அடுத்ததா, புதிதாக எந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி INS வாகிர். இதுதான் இப்போ இந்த ஆண்டு ஜனவரியில் இந்திய கடற்படையோடு இணைச்சிருப்பாங்க. இந்த INS கல்வாரி, INS காந்தேரி, INS வேளா, இதெல்லாமே கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த INS கல்வாரிங்கிறது 2017 இந்திய கடற்படையோடு இணைச்சிருப்பாங்க. இந்த INS காந்தேரி வந்து 2019 இந்திய கடற்படையில் இணைச்சிருப்பாங்க. இந்த INS வேளா வந்து 2021 இந்திய கடற்படையோடு இணைச்சிருப்பாங்க. அடுத்ததா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ICC 2022 சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்ட வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியகுமார் யாதவ். இவரை தான் ICC 2022 சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக தேர்வு செஞ்சுருக்காங்க. பாபர் அசம், இவரை சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஒருநாள் கிரிக்கெட் வீரர். அடுத்து பென் ஸ்டோக்ஸ், இவர் வந்து சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக தேர்வு செஞ்சப்பட்டிருக்காங்க. சிறந்த டெஸ்ட் பிளேயர். ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா ICC No. 1 T20 பவுலர். அடுத்ததா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒடிசாவில் தான் திறந்திருக்காங்க. ஒடிசாவில் ரூர்கேலாவில். இங்கே தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானம் வந்து திறந்திருக்காங்க. ஒடிசாவோட சிஎம்மான திரு நவீன் பட்நாயக் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேடியம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிர்சாமுண்டா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஸ்டேடியம். அடுத்ததா, 74th குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? இந்த ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின விழா வந்து 74th குடியரசு தின விழா. இதில் சிறப்பு விருந்தினராக முதல் முறையாக எகிப்தோட அதிபரான அப்துல் ஃபத்தா அல்சிசி எல்சிசியூர் தான் பங்கேற்றிருப்பார். ஆப்ஷன் சி ஆன்சர், எகிப்த் அதிபர் அப்துல் ஃபத்தா எல்சிசி இவர் தான் பங்கேற்றிருக்காங்க. மற்ற ஆப்ஷன் பார்ப்போம். அதிபர் சிரில் ரமபோசா, இவர் வந்து தென்னாப்பிரிக்கா அதிபர். இவர் வந்து 2019 பங்கேற்றிருப்பார் சிறப்பு விருந்தினராக. பிரேசில் அதிபரான ஜெயிர் போல்சனரோ வந்து 2020 சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருப்பாங்க. 2021-22 கோவிட்னால யாருமே சிறப்பு விருந்தினர் பங்கேற்கல. இந்த ஆண்டு யார் பங்கேற்றிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா எகிப்தோட அதிபர் அப்துல் ஃபத்தா எல்சிசி பங்கேற்றிருக்காங்க. அடுத்ததா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் 3வது பெரிய ஏற்றுமதி நாடாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸில் அதிக லார்ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த நாடு வந்து 3வது பெரிய நாடாக உருவெடுத்திருக்குன்னா நெதர்லாந்து. ஆப்ஷன் சி ஆன்சர் நெதர்லாந்து. இவங்க தான் 3வது பெரிய நாடாக உருவெடுத்திருக்காங்க. இதில் முதலிடம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும்,
இரண்டாவது இடம் வந்து ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ வந்து இதில் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மகளிருக்கான முதல் அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பெற்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இந்தியா, இந்திய அணி தான் இதில் வந்து சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காங்க. இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் பெற்றிருப்பாங்க. இந்த மகளிருக்கான முதல் அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டி வந்து எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் நடைபெற்றிருக்கு. ஐசிசி தொடரில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் பெறுறது இதுவே முதல் முறை. அடுத்ததா நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹார்வர்ட் சட்டக்கல்வி மையம் வழங்கும் சர்வதேச தலைமை பண்பு விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார். அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் சட்டக்கல்வி மையம் வந்து சர்வதேச தலைமை பண்பு விருதுக்கு வந்து ஒரு இந்தியரை தேர்வு செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் சி இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான திரு டிஒய் சந்திரசூட், இவரை தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் இந்தியாவோட 50வது தலைமை நீதிபதி, இந்தியாவோட 50th சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க தான். இவருக்கு தான் இந்த தலைமை பண்பு விருதுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதலாவது அகில இந்திய வருடாந்திர மாநில அமைச்சர்கள் தண்ணீர் பற்றிய மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கு நடைபெற்றிருக்குன்னா ஆப்ஷன் பி போபாலில் தான் நடைபெற்றிருக்கு. மத்திய பிரதேசில் உள்ள போபாலில் தான் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. லண்டன் பேஸ்டு ஒரு கம்பெனியான பிராண்ட் ஃபினான்ஸ்னு சொல்லி கம்பெனி வந்து இந்த சர்வே நடத்தியிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எதுன்னா ஆப்ஷன் ஏ அமேசான், இவங்க தான் இதில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது இடம் வந்து ஆப்பிளும் மூன்றாவது இடம் வந்து கூகுள் பிடிச்சிருக்காங்க. இந்த டாப் 100 கம்பெனிஸில் இந்தியாவோட ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் இதில் வந்து பங்கு இதாக இருக்குது. இதில் வந்து நம்ம இந்தியாவோட டாடா குரூப்ஸ் வந்து 69th ரேங்க் பிடிச்சிருக்கு. அடுத்ததா நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி இனையதுல்லா, இவர் கோவையைச் சேர்ந்தவர். இவருக்கு தான் மத நல்லிணத்துக்கான கோட்டை அமீர் விருது வந்து வழங்கியிருக்காங்க. இவர் வந்து கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க இனையதுல்லா அவர்கள். அடுத்ததா அரசியலமைப்பு சட்டப்பூங்கா எங்கு திறந்து வைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஆளுநர் மாளிகையை தான் இந்த அரசியலமைப்பு சட்டப்பூங்கா திறந்து வச்சுருப்பாங்க. இதை யார் திறந்து வச்சுருக்காங்கன்னா குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து திறந்து வச்சுருப்பாங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகில் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜப்பான் தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இவங்க வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. இந்த சர்வேயில் உலகில் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் உள்ள நாடு எதுன்னு அறிவிச்சிருக்காங்க. முதலிடம் வந்து ஜப்பான் முதலிடம். இதில் வந்து நம்ம ஜப்பானோட பாஸ்போர்ட் நமக்கு இருந்தால் 193 கண்ட்ரீஸ்க்கு வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். இரண்டாவது இடம் வந்து சிங்கப்பூரும் தென்கொரியாவும் இரண்டாவது இதை பிடிச்சிருக்காங்க. சிங்கப்பூர் தென்கொரியா பாஸ்போர்ட் இருந்தால் 192 கண்ட்ரீஸ்க்கு வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். இதில் நம்ம இந்தியா வந்து 85வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து 85வது இடத்த பிடிக்காங்க. இதில் வந்து நம்ம இந்தியா பாஸ்போர்ட் வச்சுருந்தோம்னா 59 கண்ட்ரீஸ்க்கு வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்ததா நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் சிறந்த காவல் நிலையங்களில் முதலிடம் பிடித்த காவல் நிலையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதலிடம் பிடித்த காவல் நிலையம் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருப்பூர் வடக்கு காவல் நிலையம். இவங்க தான் வந்து இதில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. மற்றது பார்ப்போம், திருச்சி கோட்டை காவல் நிலையம் வந்து இதில் வந்து இரண்டாவது இடத்த தான் பிடிச்சிருப்பாங்க. திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையம் வந்து இதில் வந்து மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கரண்ட் அவர்ஸ் நெக்ஸ்ட் மந்த் கரண்ட் அவர்ஸ் டெஸ்ட்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ.